இதெல்லாம் பார்த்த நமது எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஜனவரி மாதம் மறுபடியும் ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் உலக முதலீட்டாளர்கள் தினத்தை வைக்க போகிறாராம். ரொம்ப புத்திசாலி அவர். அடுத்த ஜனவரி வரைக்கும் இந்த ஆட்சி நிச்சயமாக தாங்காதுன்னு அவருக்கு உறுதியாக தெரியும். இந்த ஆட்சி இதோட வீட்டுக்கு போக போதுன்னு தெரியும். அதனால தான் காலங்கடித்து அடுத்த ஜனவரி மாதத்துக்கு வைக்கிற அப்படின்னு சொல்கிறார். இங்கே தான் பக்கத்து தெருவுக்கு தான் வந்திருக்காரு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னாங்க. எல்லாரும் பார்த்தீங்களா, சாமி தரிசனம் பண்ணீங்களா? இன்னைக்கு ஒரு எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒரு பெரிய வைரலாக ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கோயிலுக்கு போய் ஒரு பொண்ணு அர்ச்சனை பண்ண போகும், அந்த பொண்ணுக்கிட்ட ஐயர் கேட்பார், யார் பேரில் பண்ணு அர்ச்சனை பண்ணணும், எங்களை எல்லாம் வாழ வைக்கிற தெய்வம் எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி மேலே அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மற்றவர்கள் நம்ம பார்த்து புகழணும், அதுதான் உண்மையான புகழ்ச்சியே ஒழிய அரசாங்கத்தின் காசு மூலமா உங்களுக்கு உங்களே புகழ்ந்துக்கிறீங்கன்னா உங்களை வர ஒரு புத்திசாலி இந்த உலகத்துல நிச்சயமா இருக்க முடியாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு ஆடாக அந்த ஆட் இன்னைக்கு வந்திருக்குது என்பதை இந்த நேரத்தில் தலை வெட்கி மானத்தோட நான் நிச்சயமாக இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். என்ன அப்படி, நீங்கள் என்ன சாமி, நீங்கள் என்ன அப்படி ப்ரூஃப் பண்ணிட்டீங்க? சரி, இங்கே வந்திருக்கிறீங்களே, அட்லீஸ்ட் அம்பத்தூர் பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக, இந்த மக்கள் சார்பாக உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். ஊடக நண்பர்கள் இங்கே இருக்காங்க. இங்கே ஏறக்குரிய சக்தி நகர், தேவர் நகர், ஜெகதாம்பிகை நகர், கலைவாணர் நகர், தெற்கு மாட வீதி, திருவல்லீஸ்வரர் காலனி மற்றும் 3000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு கடந்த 40 ஆண்டு காலமாக ஏற்கனவே ஆண்ட திமுகவும் ஆளும் அதிமுகவும் இதுவரைக்கும் பட்டா வழங்கவில்லை என்பதை இந்த எடப்பாடி பழனிசாமி அறிவாரா? நாங்க வந்து பொதுக்கூட்டம் போடுறோம், மக்களுக்கு பேசுறோம்னு எங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போறோம். நீங்க ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு இடத்துக்கு வர்றீங்கன்னா அந்த பகுதியில் மக்களுக்கு என்ன பிரச்சனை, எது நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்பதை ஆராய்ந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பவர் தான் ஒரு நல்ல முதலமைச்சராக இருக்க முடியும். இன்னைக்கு எதற்காக அம்பத்தூருக்கு நீங்க வரீங்க மீட்டிங் போறதுக்கு? உண்மையிலே இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்தால், உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி நல்ல முதலமைச்சராக இருந்தால் இந்த 3000 குடும்பத்திற்கும் உடனடியாக பட்டா தரப்படும் என்ற வார்த்தையை இன்னைக்கு வாக்குறுதியாக கொடுத்துட்டு அம்பத்தூர் பகுதியை விட்டு போகட்டும். அந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அளவு நாளைக்கு நீங்க ஒரு ஜிஓ பாஸ் பண்ணணும். செய்வாரா எடப்பாடி? செய்வாரா? நிச்சயமாக செய்ய மாட்டார். நிச்சயம் செய்ய மாட்டாங்க. இவங்க வெறும் அறிவிப்பு அரசியலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் இவர்கள். நேத்து சன் டிவி சன் நியூஸ்ல என்னோட பேட்டி நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க முந்தா நேத்து. அதுல நான் சொல்லப்பட்ட பல பதில்கள் மறைக்கப்பட்டு எடிட் செய்யப்பட்டு உங்களுக்கு டெலிகாஸ்ட்ல வரவே கிடையாது. அதுல சில உதாரணங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். 2 மணி நேரம் பேட்டி எடுத்தாங்க, வந்தது 30 மணி நேரம். அவங்களுக்கு சாதகமானதை எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள ஸ்ட்ரைட்டா நம்ம சொல்றதை தாங்க முடியாம எடிட் பண்ணியிருக்காங்க. அப்போ எதுக்காக பேட்டி எடுக்க வர்றீங்க? ஒரு நடுநிலையோடு பேட்டி எடுக்கணும். தேமுதிக துவண்டு விட்டதா? ஆரம்பத்தில் போய் உட்கார்ந்ததுலேருந்தே ஒரு மாரியாவே தான் வில்லங்கமாக கேள்வி கேட்டுட்டு இருந்தார். நீ என்ன கேள்வி வேணாலும் கேளு, உன் கேள்விக்கு சரியாக என்னால் பதில் அளிக்க முடியும் என்ற கான்ஃபிடென்ட்ல தான் நான் உட்காந்து. அப்புறம் தான் சொன்னாங்க இரிட்டேட்டிங்கு. அவர் எப்படி தான் எல்லாரும் இரிட்டேட் பண்ணுவார். கடைசியில் அவரே எல்லா பதிலும் இப்படி பட்டார் பட்டார்னு கொடுப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை மேடம், உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமான்னு சொன்னார். தாராளமாக எடுத்துக்கங்க. தேமுதிக தூண்டு விட்டதா? தேமுதிக தூண்டு விட்டதா? இதே தான் ஒரு க்வெஸ்டினாக இருந்துச்சு. அப்போ தான் நான் சொன்னேன் அந்த பதில் வரல. 13 வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அப்போ திருப்பி கலைஞரால் ஆட்சிக்கே வர முடியாமல் ஒரு நிலைமை இருந்தது. அதுக்காக கலைஞர் துவண்டு போயிட்டாரா இல்லை திமுக துவண்டு போயிடுச்சா? அதே போல் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா நேராக ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இந்தியாவிலேயே.
அதாவது சிஎம் ஆக இருந்து நம்ம தமிழக அரசு கொடியை போட்டு ஸ்ட்ரைட்டா ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டும்தான். இதான் அந்த அம்மாவுடைய வரலாறு. குற்றவாளி என்று பெயர் வாங்கி இன்னைக்கு இறந்திருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ தோல்வியை சந்திச்சது தான் அதிமுக திமுக. அவங்கெல்லாம் துவண்டுட்டாங்களா? அந்த தலைவர்கள் துவண்டுட்டாங்களா? அந்த தொண்டர்கள் துவண்டுட்டாங்களா? இல்லையே. அத்தனை பேரும் எப்படி மீண்டு வந்தாங்களோ. தேமுதிகவுக்கு இது ஒரு சின்ன சர்க்கிள், ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. விஸ்வரூப வெற்றி பெறும். மீண்டும் தமிழ்நாட்டின் அழிக்க முடியாத சக்தியாக தேமுதிக வரும் என்று நான் பதில் உரைத்திருந்தேன். அதே மாதிரி இன்னொன்று கேள்வி கேட்குறார். தேமுதிகனாலே கேப்டனு நீங்கள் சுதீஷ் தானா? இம்மீடியட்டாக நான் சொன்னேன், திமுகனாவே கலைஞர் ஸ்டாலின், களிமொழி ஸ்டாலின், தயாநிதி மாறன் மட்டும்தானா? வேற யாரும் இல்லையா அவங்க கட்சியில்? அப்போ சொல்கிறாரு, ஏன் மந்திரிங்கள்லாம் இருக்காங்களே, ஏன் எங்கள் கட்சியில் இல்லையா? பார்த்தசாரதி இல்லையா? நமது தர்மபுரி டாக்டர் இளங்கோவன் இல்லையா? வெங்கடேஷ் இல்லையா என்று நான் ஒரு மிகப்பெரிய பட்டியலை இட்டவுடன் அமைதி காத்தார். அவங்கெல்லாம் மந்திரியா 50 வருஷம் மக்கள் காசை திருடினதுனால நீங்க அவங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. எங்கள் எம்எல்ஏஸா இருக்கிறவங்களும் இன்னைக்கு எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு முறை மந்திரிகளாக ஆகிவிட்டால் தமிழ்நாடு இருக்கும் வரை மக்கள் அவர்களை மறக்க மாட்டார்கள் என்று சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து ஏதோ பல கோடி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்களே, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன். உங்க அத்தனை பேர் முன்னாடி உங்க அண்ணியா சொல்றேன், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், கவரிமானுக்கு இணையானது இந்த தேமுதிக என்றால் அது உண்மை, இன்மை உண்மை. ஏன்னா எதுக்காக நம்ம போய் காசு வாங்கணும், யார்கிட்ட காசு வாங்கணும், தேவையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பொழப்பு தேமுதிகக்கு என்பதை இன்னைக்கு வரைக்கும் நாம நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நான் சொன்னேன், இதை கிளப்பி விட்டவரே வைகோ தான். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் ஆக்கியே தீருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு மிஸ்டர் வைகோ. ஸ்டாலினை விட்டே கேட்க சொல்லுங்க அது உண்மையா என்று அமைதியாயிட்டார் என்ன கேள்வி கேட்டவர். பழியை யார் மேலேயாவது தூக்கி போட்டு தாங்கள் ஏதோ உத்தமரோ காந்தி நேரு நம்ம மகாத்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் உண்மையான தலைவர் யார், உண்மையில் எந்த கட்சி நியாயமான கட்சி, ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் மக்களுக்காக நாட்டுக்காக உழைக்கின்ற கட்சி எது என்பதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இன்னைக்கு நிச்சயமாக கேப்டனை நம்பியிருக்காங்க. மீம்ஸ் போடுறாங்களே சோசியல் மீடியாவில், கேப்டனை கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. சோசியல் மீடியா என்பதை கேப்டன் ஒரு பொருட்டாகவே என்றைக்கும் எடுத்துக்கொண்டவரே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதே சோசியல் மீடியாவை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு உத்தமரையா நல்லவரையா நாம் புரியாமல் அவரை போய் நாம் தப்பாக சொல்லிட்டோமே என்று ஒட்டுமொத்த இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கேப்டனை பற்றி அவ்வளவு உயர்வாக தங்களுடைய ஸ்டேட்டஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்னைக்கு எத்தனையோ பழிகளை சுமந்தாலும் தேமுதிக ஃபீனிக்ஸ் பறவையை போல் மீண்டு வரும், மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு தொழிற்சாலை நிச்சயம் வரணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தொழிற்சாலை வரும், ஒவ்வொரு ஊர்லேயும் தொழில்கள் நல்லா இருந்தால் தான் தமிழ்நாடே சுமிட்சமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்பதை இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வெறும் கமிஷனையும் கரப்ஷனையும் மட்டுமே நம்பி இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல தொழில்கள் இன்னைக்கு ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவுக்கு போயிடுச்சு. இக்காரணம் அதிகமாக இவங்க கமிஷன் கேட்குறாங்க. கரப்ஷன் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில், ஒன் விண்டோ சிஸ்டம் இல்லை. மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது ஒரு தொழில் தொடங்கணும்னா என்று சொல்லி மிகப்பெரிய தொழிற்சாலைகளெல்லாம் இன்றைக்கி பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுச்சு. இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்வாரா? நிச்சயமாக சொல்லக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி அவர்கள் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கி ஆண்ட கட்சியை சேர்ந்தவர்கள் மத்திய அரசின் கைப்பாவையாக இன்னைக்கு எதையுமே துணிந்து மக்களுக்காக கேட்டு வாங்கக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு கிடையாது. சூரப்பாவை மாற்றணும்,
பன்வாரிலால் புரோஹித்தை மாற்றணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும். இன்றைக்கி எடப்பாடி சொல்லி மாற்ற முடியுமா? அவரால் வாயை திறக்க முடியுமா? காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்தே தீரணும்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்றைக்கி கொந்தளிச்சிருக்கு. ஏதாவது ஒரு வார்த்தை அவரால் பேச முடியுமா? தொடர்ந்து மோடிக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்போ கோ பேக் மோடின்னு ஹேஷ்டேக் வந்துச்சோ அன்னிலிருந்து மோடி எடப்பாடியை திரும்பி கூட பார்க்கறது இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சி வெகு விரைவில் 18 எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்டதில் வெகு விரைவில் தீர்ப்பு வரப்போவது உறுதி. கர்நாடகா தேர்தல் நடக்கும் வரை காவேரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு நிச்சயமாக அமைக்காது. எத்தனை போராட்டம் நம்ம என்ன செய்தாலும், ஏன்னா அவர்களுக்கு தேவை கர்நாடகாவில் வெற்றி பெறணும். இன்றைக்கு வெறும் தேர்தல்களுக்காகவும் ஓட்டுக்காகவும் ஆட்சி செய்ப ஒரு மத்திய அரசு மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கலை. உங்களுக்கு என்ன அப்படி பெரிய கஷ்டம்? உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்துங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். புதுசாக நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கன்னா நம்ம கேட்குறோம், ஒன்றுமே இல்லையே. இன்றைக்கி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி காவேரி மேலாண்மை விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இந்த தமிழக மக்கள் வாழுவதற்காக உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும். அதே போல் இப்போ சம்மர் கோடைக்காலம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு மீட்டிங்லையும் நான் காமராஜர் அவர்களை பற்றி குறிப்பிடுவேன். அதற்கு காரணம் நிறையா இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு இந்த அளவு ஒரு வளம் வாய்ந்ததாக இருக்குதுன்றால் அதற்கு ஒரே காரணம் திரு காமராஜர் அவர்கள் என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். கல்வி கல்வி கூடங்களாகட்டும், டேம்ஸ் ஆகட்டும், தொழிற்சாலைகளாகட்டும், சிறந்த முறையில் ஒரு எளிமையான முதலமைச்சராக இருந்து வாழ்ந்து இந்த மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உழைத்த ஒரு நல்ல தலைவர் திரு காமராஜர் அவர்கள். அவருக்கு பிறகு எந்த டேம்ஸும் இங்கே வரலையே. அட்லீஸ்ட் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி எப்போ உங்கள் ஆட்சி கவலை போகுதுன்னு தெரியல. இருக்கிற அந்த கொஞ்ச நாள்லையாவது இப்போ இருக்கிற சம்மரில் இருக்கிற அத்தனை ஏரி குளம் குட்டை அத்தனையுமே தூர்வாருங்கள். மழைக்காலம் வருவதற்கு முன் தமிழ்நாட்டை நீங்கள் சரி செய்து ரெடியாக வைக்க வேண்டும். அண்டை மாநிலத்துக்கிட்ட போய் கையேந்த வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டுக்கு என்றைக்கும் இல்லை. ஆட்சி நிர்வாகம் செய்ய தெரியாதவர்களிடம் நீங்கள் ஆட்சியை கொடுத்ததின் விளைவுதான். இன்னைக்கு காவேரிக்காக கர்நாடகாவையும் முல்லை பெரியாருக்காக கேரளா கிட்டையும் அதே போல் கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டு ஸ்ரீலங்கா கிட்டையும் நாம் போய் கையேந்திர நிலைமை ஏற்பட்டிருக்கு. இனி வருங்காலம் நமது தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்கும் நிச்சயமாக நேர்மையான தைரியமாக மக்களுக்காக தைரியமாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் தான் தமிழ்நாட்டிற்கு தேவை. அந்த தலைவர் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவர் நமது கேப்டன் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். தீர்க்கமான திடமான நல்ல தெளிவான ஒரு தைரியமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு லீடர் தான் இங்க வேணும். கூளை கும்பிடு போட்டுக்கிட்டு அடுத்த ஆளுகிட்ட போய் அது கொடுக்குறீங்களா இது கொடுக்குறீங்களா உங்கள் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்கிற இந்த ஆள்கள் நமக்கு தேவையில்லை என்பதை மக்களாகிய நீங்கள் சிறந்த முறையில் சிந்திக்கணும். இன்றைக்கி போக்குவரத்து துறை லாஸில் ஓடுது, மின்சாரத்துறை இன்றைக்கி லாஸில் போகுது, ஊழியர்கள் போராட்டம் ஒரு பக்கம், மருத்துவத்துறையில் டாக்டர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், நியாய விலை கடையிலே இருக்கின்ற ஊழியர்கள் போராட்டம், இளைஞர்கள் போராட்டம், பொதுமக்கள் போராட்டம், குடிக்க தண்ணி இல்லை என்ற போராட்ட களமாக இன்றைக்கு தமிழகத்தை மாற்றிய எடப்பாடியின் ஆளும் கட்சிக்கு தேமுதிக சார்பாக இந்த தொழிலாளர் தினத்தில் நமது கண்டனங்களை பதிய வைப்பதோடு இந்த நிலைகள் எல்லாம் மாறி இயன்றதை செய்வோம், இல்லாதவர்களுக்கே நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்பது போல் நிச்சயமாக ஆண்டவன் துணையோடும் மக்கள் ஆதரவோடும் ஒரு மாபெரும் வெற்றியை தேமுதிக பெற்று நல்லபடியாக தமிழ்நாட்டில் மக்கள் ஆட்சி நிச்சயம் கொண்டு வரும் 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 என்று இந்த நல்ல நாளில் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொண்டு நமது முரசு